வெரி குட் ஈவினிங் டு ஆல் த மீடியா பீப்புள் ப்ரெசன்ட் ஹியர். நான் சிலதை எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி மேடம் எனக்கு அங்கேருந்து பார்த்தது தான் பழக்கம், இங்கேருந்து பேசுறது கொஞ்சம் புதுசு. ஸோ கொஞ்சம் என்ன ரிகர்சல் கூட எதுவும் பார்க்கல, இதை பார்த்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஆஸ் இட் இஸ் என் பேர் கேபி. ஸோ போதேரி புத்தி மாதிரி. ஸோ இது திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ. அதாச்சும் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எல்லாம் க்ளோஸ் டு மை ஹார்ட்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது கிளீஷேவாக மேபி சவுண்ட் பண்ணலாம், பட் எனக்கு எப்படின்னா ஒரு ஏன் ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்னா because myself and the lead of the movie, so we share a very special bonding. Naanga actually chinna vayasula school friends, so actually music has always been my passion from school times. So chinna vayasula school la irukumbodhu indha music competitions andha maari ellathukume pombodhu mean na keyboard vaasippen appa generally solla pola ey na padam panna nee dhaan music director appdi solittu used to tell me andha time la school la, but adha appo chumma velaiyattu thanama irukum appdi solittu dhaan total la ellame irundhathu. அப்புறம் கொஞ்ச நாள் நடுவில் அவ்வளோ டச் கிடையாது. தென் அவர் அப்புறம் டாக்டர் ஆகிட்டார். அஸ் எவ்ரிவன் ஹஸ் செட், சச் எ சக்ஸஸ்ஃபுல் டாக்டர். அண்ட் அப்புறம் முடிஞ்ச ஒரு 3-4 இயர்ஸ் பேக் திடீர்னு ஒரு வாட்டி கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு டேரக்டர் அனுப்புகிறேன், நீ தான் பண்ணணும் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரியலி ஃபெல்ட் ஹாப்பி. அண்ட் அப்போ தான் நம்ம சந்துரு பிரதரை மீட் பண்ணுறது. ஸோ இது என்னென்னா பேசிக்காக திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பாண்டிங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ டோட்டலாகவே இந்த மூவி வந்து ஒரு ஒரு எல்லா ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிங்கோட ஸ்டார்ட் ஆன ஒரு மூவி தான். இப்போ சாபு சார் எப்படி சொன்னாரோ, ஸோ எல்லாமே ஒரு ஸ்கூல் பசங்க ஸ்கூல்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ண ஒரு மூவி தான் டோட்டலாகவே. ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் லைஃப் டைம் டு மை பிரதர் தீரஜன் சந்துரு ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தனால தான் நான் இங்கேருந்து பேசுகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நாட் லிவ் மை ப்ரொடியூசர் சாக சார். ஸோ இஸ் பீன் சச் அ வண்டர்ஃபுல் ப்ரொடியூசர். ஸோ என்ன லாஜிஸ்டிக்ஸ் என்ன எது கேட்டாலும் இஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் படம் வந்து இட்ஸ் என்ன எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப க்ளூ டு த ஸ்க்ரீன்ஸ் அந்த மாதிரி. ஸோ நிஜமாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா நாங்கள் இது முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் அதை பார்த்துட்டு, ஸோ வி ஹேட் அ ரியலி குட் ரெஸ்பான்ஸ் ஃபார் த திங். அண்ட் அதுக்கப்புறம் இதில் நடித்தவங்க எல்லோரும் பற்றியும் சொல்லி ஆகணும். அவங்க பிரதாயினி, அவங்க வந்து ஐ மீன் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், சூப்பர் மாடல். அண்ட் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒரு ஃபீச்சர் ஃபிலிமில் ஃபீச்சர் ஆகுது, ஐ மீன் காஸ்ட் ஆகுது. ஸோ நான் நிறைய எல்லாரும் பற்றி சொல்லணும் இருக்குது. ஸோ ஷீ இஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். அண்ட் ஷி ஹாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ் மூவி. அப்புறம் துஷாரை பற்றி சொல்லணும். ஸோ திஸ் இஸ் அ டெபியூ மூவி. ஸோ அவங்க அது அவங்களும் செம்ம சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஜாலி பப்ளி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி, அதுக்கப்புறம் தேர் வில் பி லாட் ஆஃப் ட்ரான்சிஷன்ஸ் இன் அவர் ரோல் த்ரூ அவுட் த மூவி. அதுக்கப்புறம் ஆஷிக் பிரதர், ஆஷிக் பிரதர் இஸ் அ வெரி பிக் சப்போர்ட் டு த மூவி. ஸோ அவர் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ பார்க்கணும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இஸ் பீன் அ வெரி பிக் பில் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் அப்புறம் ரோஷன் பிரதர், ஸோ அவர் வந்து அவ்வளோ தமிழ் பேச வரலன்னு சொன்னார், பட் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஐட் ஆஃப் இது கூட உங்களுக்கு தோணாது, அவ்வளோ நல்லா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் செந்தில் பிரதர், அப்புறம் அர்ஜுன் பிரதர், அப்புறம் அஜய்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு ஆக்டர் இதில் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு, அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் இதோட ஏடி வந்து கதிர்னு சொல்லிட்டு, ஸோ அவரும் சந்திர பிரதரும் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் டைமில், பிகாஸ் இந்த படம் என்னென்னா இந்த படம் ஃபஸ்ட் எனக்கு நரேட் பண்ணி முடிச்சப்பறம் அப்போயே நான் சொன்னேன் அவர்கிட்ட இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்கிற படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படம் ஃபுல்லாக முடிச்சு எனக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சோன்னே ஐ ஃபெல்ட் தேர் இஸ் அ லோட், ரொம்ப நிறைய ஸ்கோப் இருந்தது அந்த படத்தில் ஆக்சுவலி ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வாட் எவர் என்ன ஐம் குவைட் எமோஷனல் அபவுட் திஸ் பிகாஸ் எல்லாமே மியூசிக் பற்றி அவ்வளோ பேசியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம பண்ணும்போது நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு அதோட லைக்கபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கு நம்ம பண்ணுறதுனால. ஸோ இவங்கெல்லாம் என்கரேஜ் பண்ணி அந்த இது கொடுத்ததுனால தான் வாட் எவர் யூ சீ ஆன் ஸ்க்ரீன் இஸ் பிகாஸ் ஆஃப் தி என்கரேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட். அண்ட் அதே மாதிரி கதிர் அசிஸ்டன்ட் டேரக்டர், ஸோ அவரும் சந்திரன் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் டைமில். அப்புறம் சாபு சார், ஸோ சாபு சார் வந்து எப்படின்னா அவரை பற்றி நான் நிறைய பேருக்கு மியூசிக் டேரக்டர் கீபோர்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மியூசிக் டேரக்ஷன். ஸோ அப்போ சாபு சார் பற்றி நிறைய கேள்விப்பட்டதுண்டு, அவர் நேஷனல் அவார்டு வாங்கினது அந்த மாதிரி இந்த ஆர்டிகல்ஸ்லாம் ஜென்ரலாகவே சோஷியல் மீடியாவில் ஆர்டிகல்ஸ் நிறைய படிக்கிறதுண்டு. ஸோ அப்போ பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி நான் ஜென்ரலாக எல்லா டெக்னீஷியன்ஸும் ஃபாலோ பண்ணுவேன் இந்த கிரெடிட்ஸ் அந்த மேட்டர்லாம். அப்போது சாபு சார் பற்றி நிறைய கேள்விப்பட்டதுண்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது இவ்வளோ டவுன் டு அர்த்தன ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக தோணுச்சு. இட்ஸ் பீன் ஸோ அவ்வளோ சப்போர்ட்டிவ், அவ்வளோ ஒரு எப்பயுமே ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு பர்டிகுலர் இது வந்து எடிட் ஷூட்டுக்கு ஏதாவது மியூசிக் அனுப்பும்போது ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணுவார். ஸோ எஃப் எனி டெக்னீஷியன் அதே என்ன மாதிரி நியூ கமர்க்கெலாம் இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் தான் ஏதாச்சும் ஒரு டிரைவ் கொடுக்கும், பிகாஸ் எவ்ரி ஒன் ஆஃப் ஆர் கிரேவிங் டு டூ சம்திங் நியூ. ஸோ அந்த நியூங்கிறது என்ன தான் யாராவது ஒரு சப்போர்ட் இந்த மாதிரி என்கரேஜ் இருந்தால் தான் டெஃபினாக பண்ண முடியும். அப்புறம் பாலு சார் பற்றி நான் சொல்லலாம் ஒன்றும் தேவையில்ல. ஸோ அவரோட என்னோட ஏஜ்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அதோட ஜாஸ்தி இன்னும். ஸோ இட்ஸ் ஒர்க் இஸ் பின் ஃபேபுலஸ் ஆக்சுவலி. ஸோ சாரி இல்லை மாற்றி சொல்லிட்டேன்னா ஓகே. அண்ட்
அதுக்கப்புறம் இந்த இந்த படத்துக்கு மூணு ட்ராக்ஸ் இருக்கு. நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அங்கேருந்து பார்த்து தான் ஜாஸ்தி, இங்கே வந்து பேசுறது தான் ஃபஸ்ட் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லெட் மீ, நான் திரும்ப எதாவது விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் போய் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதில் வந்து மூணு ட்ராக்ஸ் இருக்குது. ஒரு ட்ராக் வந்து யோகி பீன், நம்ம அந்த யோகி பீ சார்னு சொல்லிட்டு அந்த மலேஷியன் ரேப்பர் அவர் பாடியிருக்காரு. அண்ட் அதுக்கு வந்து லிரிக்ஸ் வந்து முத்தமிழ் சார் அப்புறம் சுதன் பாலன் ஒருத்தர் எழுதியிருக்காங்க. ஸோ அது ஆல்ரெடி வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இன்றைக்கி வந்து இந்த ஆடியோ லான்ச் நடந்து வேர்ஜின் ஸ்டோன் ஒரு சாங், தட்ஸ் அ கான்செப்ட் பேஸ்ட் சாங், அந்த ஷெரீஃப் மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணது. ஸோ அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாரு. ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்து சாங், அது வந்து ஒரு ராக் சிங்கர் டேவிட் சைமன் ஒரு சிங்கர், ஸோ அவரை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து அறிவு இந்த ரிலீஸ் சிஸ்டம் சுதன் பாலம் எழுதியிருக்காங்க. அப்புறம் தேர்ட் ட்ராக் வந்து ஒரு தீம் மியூசிக் ட்ராக்கு. அண்ட் இது இல்லாமல் இன்னும் நிறைய ஓஎஸ்டிஸ் இருக்குது. ஸோ திங்க் மியூசிக் தான் அதோட ஆடியோ ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு திங்க் மியூசிக் ஆல்சோ. அண்ட் அதுக்கப்புறம் அர்ஜுன் பிரதர், அப்புறம் ஷரத் பிரதர், அப்புறம் செந்தில் பிரதர், அப்போ இவங்கெல்லாம் இதுதான் நம்ம முதல்ல பார்க்குறது ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் சச் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் திஸ் டீம். அண்ட் படம் நிஜமாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஐ ஹோப் ஐ ஹேவன் லெஃப்ட் எனி ஒன் ஹியர், லெஃப்ட் அவுட் ஆன் எனி ஒன் ஹியர். அண்ட் யா, அண்ட் தென் அஃப்கோர்ஸ் மை அவர் லினிஷ் பிரதர் பற்றி ஆல்ரெடி செந்தில் சொல்லியிருந்தார். ஸோ அவர் வந்து ஒரு பெரிய பேக் போன் அண்ட் சப்போர்ட் ஃபார் அ மூவி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். இது வந்து நான் பேச்சு நிறுத்ததுக்கு கைத்தட்டினாங்களா இல்லைன்னா அவருக்காக கைத்தட்டினாங்களான்னு தெரியல. பட் எனிவேஸ், நான் இன்னொரு 2 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். என்ன இதுக்கப்புறம் நான் பேச முடியலன்னா நான் தான் சொன்னேன், ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், ஃபீல் பண்ணுறது போல் இப்போ பேஸ்டாக பெட்டர் ஆக்சுவலாக. ஸோ அதான், ஸோ தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் டு ஆல் த மீடியா பீப்புள் ப்ரெசென்ட் ஹியர். ஸோ மூவி நிஜமாக நல்லா வந்திருக்குன்னு வி பிலீவ். ஸோ உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் டெஃபினட்டாக தேவை. அண்ட் இது ஜென்ரலாக எல்லாருமே சொல்கிறது தான். ஸோ ஐ மீன் எல்லாமே நான் எங்கெல்லாம் முடியுமா சொல்கிறது தான். பைரசி வந்து எந்த ஃபேமிலியும் யாருமே எந்த இதுக்குமே சப்போர்ட் பண்ண வேணாம். ஸோ லெட்ஸ் நாட் சப்போர்ட் பைரசி. அண்ட் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் டு ஆல் த மீடியா பீப்புள் ப்ரெசென்ட் ஹியர். அண்ட் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் மை பிரதர் மைடிய பிரதர் தீரஜ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு யூ பிரதர், தேங்க்ஸ் லாட். அண்ட் அண்ட் சந்துரு வந்து ஒரு ஃபஸ்ட் சந்துரு பத்தி, டைரக்டர் பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இல்ல இல்ல, அவரை பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் வந்து ஆக்சுவலி கீபோர்ட் ப்ரோக்ராம் இருக்க டைம்ல வந்து நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் பாத்துக்கேன், நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்கேன். ஜென்ரலா டைரக்டர்ஸ் கிட்ட சின்ன அதாச்சும் தப்பா இருந்தும் கிடையாது, அந்த டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி அண்ட் ஒரு அதாச்சும் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகி பண்றது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர்ஸ் கிட்டே சம்டைம்ஸ் ஒரு சின்ன இது இருக்கும், ஒரு அது வந்து கரெக்டா லாக் பண்றது. ஸோ அந்த விஷயத்துல சந்துரு இஸ் வெரி ரொம்ப ஸ்டெடியா இருப்பார். அதாச்சும் இதுதான், இன்கேஸ் ஒரு தப்பே பண்றதுனா கூட அது கரெக்டா தப்பா இருந்தா கூட டிசைட் பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் லாக் இருக்க ஒரு கெப்பாசிட்டி இருக்க ஒரு பர்சன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஃபார் அ டெக்னீஷியன். ஸோ டெஃபினட்டாக இருக்கணும். ஸோ அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு தீரஜ் மை ப்ரொடியூசர் சகர் சார் அண்ட் டைரக்டர் சந்துரு அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அவர் மூவி அண்ட் எவ்ரி திங். தேங்க்யூ. Press the bell icon on the YouTube app and never miss another update.